கொங்கை நாட்டினுடைய வரலாறு, இது பொங்கலித்த தேசத்தினுடைய வரலாறு. வாருங்கள், இந்த அழகான அம்பாள் நேற்று பச்சை சாத்தி வந்த சாரி, கடந்த காலத்திலே பச்சை சாத்தின சாரியை ஏலம் போட்டோம். அந்த சாரியை வாங்கினவர்கள் சொன்ன கதை ஏராளமான கதைகள் சொன்னார்கள். தங்களுடைய உறவினர்களுக்கு பிள்ளைச்செல்வம் கிடைத்திருக்கிறது. அற்புதமாக நேரம் நெருங்கி வருகிறது. உங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய செய்திகளிலே மெல்ல மெல்ல வருகிறது. இன்றைய பூங்காவன விழாவை நடாத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சுரேஷ் அவர்கள் 10,000 ரூபாய் 20,000. அவளே பேசுவது போல கிடக்கிறது. ராயராயேஸ்வரி வடிவத்திலே 20,000 30,000. நான் நேற்று கூட இணையதளங்களிலே அம்பாளுடைய சாரி பற்றிய செய்திகள் குறிக்கிறது. இன்றைக்கும் படுவார்களோ 40,000. போட்டி இப்படித்தான் இருக்க வேண்டும். அழகு, அற்புதம். ஆகவே 50,000. ஆகா, அழகா எப்படி இருக்கிறது! பச்சை சாரி அல்லவா, இச்சையோடு பார்த்த நீங்க தொட்டு பார்த்தால் தான் அதனுடைய 60,000. அழகாக ராயராயேஸ்வரி பேசுகிறார். இதை விட 100,000. வாங்க வாங்க வாங்க, நீங்க முன்னுக்கு வர வேண்டும். பாஸ்கரன் அவர்கள் 100,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு பயமாக இருக்கிறது, இது 1 கோடிக்கு போகுமோ என்பது. ஆகிய 100,000 ரூபாய் பாஸ்கரம் என்று சொல்லுகின்ற அந்த அம்பிகையினுடைய தொண்டன் 100,000 ரூபாயை அவர் பதிவு செய்து விட்டார். ஆனால் அவனுடைய நேரம் இன்னும் இருக்கிறது, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் பச்சை சாரி மறந்து விடாதீர்கள். எத்தனையோ சகாப்தங்களாக உங்களுடைய தங்கப்பட்டிகளிலே இந்த சாரி கொடுவிருக்க போகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், யார் யாருக்கோ எப்போ எப்போவோ எது எதுவோ அது அது நடக்கும். ஆகவே அந்த வகையிலே மிக அழகாக இதை நாங்கள் கூறலாம் என்று நினைக்கிறோம். நீங்கள் கையை காட்டினால் நான் கூற மாட்டேன். ஆகவே சும்மா கையை காட்டக்கூடாது. ஆகவே அந்த வகையிலே பாஸ்கரன் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்க முதலாம் தடவை ஒன்று மகிழ்ச்சி. ஆகவே இன்னைக்கு தெப்ப திருவிழா நள்ளிரவு 1 மணி ஆகலாம். ஆமாம், 1 10 10 2 லட்சம் 2 லட்சம். இப்ப முதலாவது தடவை 2 லட்சம். நாங்கள் நேரத்துக்கு வருகிறோம். 2வது தடவை 2 லட்சம். கேள்விகள் இருந்தால் 3வது தடவை 2 லட்சம். வாங்கள் உரிமை காண, 2 லட்சம் கோரியவர் வந்து சாரியை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆமாம், ஆசீர்வாதத்தோடு இந்த சாரி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. குருமணியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடராஜா பாஸ்கரன் அவர்கள் இப்பொழுது அந்த சாரியை 2 லட்சம் ரூபாயாக பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆமாம், மகிழ்ச்சி. அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வைபவத்திலே நாங்கள் இப்பொழுது இனிமேல் அம்பிகை அந்த தண்டிகையிலே ஆரோகணிக்கின்ற நேரம் இல்லை. தொடர்ந்து இன்னும் தொடருவார்கள். அந்த இடைவெளிக்கு கவலையாக இருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் விரும்பிய வண்ணமாக எங்களுடைய கண்ணகை புரத்தினுடைய ராய ராயேஸ்வரி அம்மாளுடைய ஆலயத்தினுடைய ராஜேஸ்வரி ஆலயத்தில் திருவிழா காலங்களில் ஒழுங்குமுறையில் கூட்டு பிரார்த்தனை நடத்திய மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு புத்தக பைகள் வழங்கப்படும். ராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் பொங்குடியூர் சைவடைந்த சங்கத்தின் நவபரிசில் சித்தியடைந்த மாணவி, அதனுடன் சைவ பரிபாலன சபையில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவி அனைவரையும் கௌரவிக்கும் ஒரு நிகழ்வாக இன்று மாலை இங்கு கூடியிருக்கின்றோம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலய பரிபாலன சபையின் தலைவர் யுகேந்திரன் அண்ணா அவர்களும் இதற்கான
அவர் ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தார். தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாகவும் இந்த பஜனை செய்கிற மாணவர்களை கௌரவிக்கும் அவர்களும் ஆலயம் சார்பாக கௌரவிக்கின்றார்கள். இதுபோன்று ஒவ்வொரு ஆலயங்களும் இந்த பஜனை நடைமுறை பஞ்சபுராணங்கள் ஓதப்பட வேண்டியது கடப்பாடு. அதனை எமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை ஊக்குவிக்கும் ஒரு முறையாகவும் இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ கணேசா மகாவித்யாலய மாணவி வெள்ளிராஜா டிலக்ஷ்மி, தரம் 5 புலமைப்பரிசில் வெட்டுப்புள்ளியை மேல் சித்தியடைந்து எமது புங்குடுதீவுக்கு பெருமை சேர்த்துள்ளார். அந்த அவர் மாணவியை சைவலிங்க சங்கம் சார்பாக நாங்கள் பாராட்டுவதோடு அவருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான காசோலையும் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக யாழ் புங்குடுதீவு கவுனாம்பிகை மகாவித்யாலயத்தின் மாணவி ரதீஸ்வரன் அம்சனா, சைவ பரிபாலன சபை நடத்திய பரீட்சையில் அதிக மதிப்பெண்களை பெற்று நமது புங்குடுதீவு கிராமத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். காசோலையாக 10,000 ரூபாய் புங்குடுதீவு சைவலிங்க சங்கம் சார்பாக வழங்கப்படுகின்றது. புங்குடுதீவு சைவலிங்க சங்க ஸ்தாபகர் காசியை அவர்கள் வழங்கி வைக்கிறார்.